நெல்லை வண்ணாரப்பேட்டை சகுந்தலா ஹோட்டலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்மண்டல கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் தேவேந்திரன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஊபா சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு எடுக்க வேண்டும், கோவில் நிலங்களை அனைத்து சாதியினருக்கும் பிரித்து வழங்க வேண்டும், அரியநாயகிபுரத்தில் ஓடும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள அணையை விரிவுபடுத்தி மானூர் பள்ளமடை வழியாக விளாத்துக்குளம் வரை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கலந்தாய்வு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தேர்தல் முடிஞ்சு இந்த கூட்டம் நடக்கிறதால அந்த தரசரமான விவாதத்தில் மாநில பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், மாவட்ட தலைவர் எல்லாரையும் நான் தான் ஆய்வு பண்ணேன். இப்போ கூட தூத்துக்குடி சகோதரர்லாம் பெரிய சமூகம் அதை தான் சொல்லி அமைச்சாங்க. என்னன்னா கட்சியை வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கிறாங்க. 2400 கிலோமீட்டர் தாண்டி அவங்க மாசத்துல ஒரு 15 நாள் இங்கே வராங்க, 10 நாள் தான் வராங்க, தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்க தங்கி வேலை செய்யும்போது அவங்க வந்து இங்கே தங்கி வேலை செய்து அவங்க ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறாங்களான்னா கிடையாது. இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறாங்களா கிடையாது. நம்மளை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க அங்கேருந்து 2400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாங்க. இப்போ 2400 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து நம்மளை தயார்படுத்தணும், இந்த அரசியலை உருவாக்குன தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து செவி கொடுத்து கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அப்படின்னும் போது நம்ம எங்கே கற்றுக்கணும்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் கற்றுக்கணும். வேறு எங்கேயுமே அதை கற்றுக்க முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம வந்து பாடம் புத்தகத்தில் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது கூட ஒரு தமிழ் வரலன்னா யாருக்கிட்ட போய் கற்றுப்போனா தமிழ் பண்டிட்டுக்கிட்ட தான், வாத்தியார்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார்கிட்ட தான் கற்றுப்போம். ஒரு ஆங்கிலம் வரலன்னா ஒரு ஆங்கில வாத்தியார்கிட்ட தான் கற்றுப்போம். அது போல் பொலிட்டிக்கல் அரசியல் அப்படிங்கிற போது நம்ம இந்தியாவில் கற்றுக்க வேண்டிய கட்சி தானே பகுஜன் சமாஜ் கட்சி தான் பெஸ்ட்டு கட்சி தான்